ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஒன் நேற்று போட்டிருந்தோம். அந்த வால்யூம் ஒன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், 70+ எடுக்கிற மாதிரி. ஆனால் அதை படிச்சிங்கன்னா 80 கூட எடுக்கலாம், அந்த மாதிரி தான். இப்போ நான் மோஸ்ட்லி தான் மார்க் பண்ணி தரேன், ஓகேவா? ஒரு அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பிலோ ஆவரேஜாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாஸும் பண்ணிற மாதிரி தான் நான் தந்துட்டுருக்கிறேன். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1 தான். இந்த 7.1 எக்ஸாம்பிள் எவ்வளோ, 7.6 எக்ஸாம்பிள் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 7.7 எக்ஸாம்பிள் அண்டு 7.9, 7.8 கூட இல்லை, 7.9 அண்டு 7.10, இதை மட்டும் பாருங்கள் போதும். ஸோ இதெல்லாமே 5 மார்க் இதில். அடுத்தது எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், 3rd 1 அண்டு பெக்கான் அண்டு அவ்வளோதான், 3rd 1 பெக்கான் அண்ட் கோனிக்கல் வாட்டர் டேங்க் லேடர் அண்ட் போலீஸ் ஜீப். ஸோ இதுதான் 7.1. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 7.2 ரொம்ப முக்கியமான சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளில் பாருங்கள், இது முக்கியமான ஒரு 3 மார்க், டான்ஜென்ட் நார்மல் கண்டிப்பாக வரும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 2 மார்க் அண்ட் லெசிஜியஸ் கர்வ் இப்போதைக்கு வேண்டாம், ஆங்கிள் பிட்வீன் தி கர்வ் இது நல்லா படிச்சுக்கோங்க, வீக் ஸ்டூடெண்ட் 5 மார்க். ஸோ இதை நான் ரொம்ப பிலோ ஆவரேஜுக்கும் ஆவரேஜுக்கு தான் வந்துட்டு டாப்பர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 5 மார்க், ஆங்கிள் பிட்வீனாலே ஈஸி தானே, சப்ஸ்டியூஷன் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் 7.18 ரொம்ப முக்கியமான 5 மார்க் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செஷனில் ரெண்டுமே படிச்சிருங்க, 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ டான்ஜென்ட் நார்மலில் இது 5 மார்க்கில் கேட்பாங்க, ஓகேவா? சாரி 3 மார்க்கில் கேட்பாங்க, இது மட்டும் வேண்டாம், ஓகே? சாரி, ரைட். முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் இது ரெண்டையாவது பார்த்துருங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்குன்னு சொல்லிக்க இருக்குது, பட் ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்குறாங்க, 10th சமாவது நீங்கள் பார்த்துடணும், 3 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து 7.5 பார்க்கலாம் வாங்க. ஸோ 7.5 பொறுத்துக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர், அதனால் ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த செம்மில் ஃபஸ்ட் செம் பார்த்துக்கோங்க, அண்ட் 3rd செம் பார்த்துக்கோங்க, அண்ட் 5th செம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் போதும். மீதி இந்த 6th 7th வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க், மீதி எல்லாம் 2 மார்க், மீதியெல்லாம் டெலிட்டு. ஸோ அண்ட் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினானது மட்டும் சொல்கிற மாதிரி, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க், முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஆனால் இது விட்றாதீங்க, இது 3 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ கேட்பாங்க, அண்டு வேறு இதெல்லாம் வேண்டாம். ஸோ இது பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் பார்த்துக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துடணும், ஓகேவா? ஸோ எல்லா பிட்டல் ரூல் எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். அடுத்து 7.6 மோன்ரோண்ட் சிட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியல் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சிடணும், ஏன்னா இன்டெக்ரலும் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கால்குலஸும் மூவ் பண்ணணும், ஈக்குவேஷனும், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், 7.50 எக்ஸாம்பிள் 3 மார்க்கு. ஸோ இது வந்து ரிவிஷன் எக்ஸாம்பிளில் கேட்டாங்க 2 மார்க்கு. ஸோ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ இது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க், 5 மார்க் கூட கேட்க வாய்ப்பு இருக்குங்க, 7.56 3 மார்க், ஓகேவா? இதை மட்டும்போது பாருங்கள் போதும். அண்ட் எக்ஸசைஸில் நான் பெருசாக இது உங்களை பார்க்க சொல்லலை, உங்களை பார்க்க சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான், ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த செகண்ட் சப்டிவிஷனில் 1st 1 அட்லீஸ்ட் பாருங்க முடியாதவங்க, தண்ட முடிஞ்சவங்க 2nd 1 பார்த்துருங்க. ஸோ 7.7 கான்கேவிட்டி 5 மார்க் வரும், பட் விட்டுருங்க, இப்போதைக்கு இந்த 7.59 கை கொடுக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க் போதும். அடுத்தது 7.8 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் பார்க்குறதெல்லாம் 5 மார்க் படிச்சுக்கோங்க, நிறைய பேர் அது படிக்கிறதே இல்லை. 7.65 ஒரு 5 மார்க்கு விட்றாதீங்க. அண்ட் எக்ஸசைஸில் பாருங்களேன், இந்த செம் வந்து கேட்டிருந்தாங்க 3rd செம் அண்ட் கார்டன் செம்மும் கேட்டிருந்தாங்க, ரெக்டாங்குலர் பேஜ் அண்டு இந்த 7th செம் வந்து பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க, 8th செம்மும் இம்பார்ட்டன்ட் தான், 9th செம்மும் இம்பார்ட்டன்ட் தான், அண்ட் ஃபைனலி 10th செம்மும் பார்த்துக்கணும் அண்ட் 12th செம்மும் பார்த்துக்கணும். இது எல்லாமே 5 மார்க் தான் இந்த எக்ஸசைஸ், 7.8 கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க். 8th சாப்டர் போகலாம் வாங்க. ஸோ 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 3 மார்க் 2 மார்க் சொல்ல போனால் நமக்கு எது சொல்லலாம் அப்படின்னா இந்த அப்ராக்சிமேஷன் 2 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 8.33, 8.4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க் அண்ட் 5 மார்க்கில் கூட கேட்குறாங்க, பட் இந்த எக்ஸசைஸில் 5 மார்க் வராது. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன், இந்த 2nd 1 எல்லாத்தையும் பார்த்துங்க, முடியாதவங்க அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு சம் அது. அண்ட் 4, 5, 6, 7 நான் விடவே மாட்டேன், யாரையும் நான் விட சொல்ல மாட்டேன். அதுலேயும் இந்த பெண்டுலம் சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கணும், 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் செகண்ட் எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் அனைத்தும் படிச்சுருங்க, இது ரெண்டு தான் இருக்குது படிச்சுருங்க, இதை முடிஞ்சால் பாருங்கள், பட் இது ரெண்டும் 2 மார்க்கு. ஸோ இது +1 3 மார்க்கில் கேட்பாங்க, எக்ஸாம்பிள் 8.7. அண்டு எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா 2nd செம் 3rd செம் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸும். அண்ட் இதில் வந்து ட்ரங்க் ட்ரீ கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரி கேட்டிருந்தாங்க, அண்டு கோட் பெயின் அண்ட் சர்க்குலர் பிளேட். இதோ எதையாவது அட்லீஸ்ட் பாருங்கள், ஏன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப சின்ன எக்ஸசைஸ். 9th சாப்டர் பார்க்கலாம், 9th சாப்டரில் வந்து சொல்கிறது மட்டும் பாருங்கள், ரொம்ப கஷ்டமான சாப்டர், 9th சாப்டர் சொல்கிறது மட்டும் பாருங்கள். 9th சாப்டர் போகிறதுக்கு பயப்படாதீங்கன்னா ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொடுத்தாச்சு டாப்பர்ஸ்க்கு எல்லாமே பார்த்த மாதிரி. ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், நான் குறிப்பிட்ட ஒரு டோட்டலாகவே ஒரு 10 செம் சொல்கிறேன் போதும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சேர்த்து பாருங்கள், இந்த 2 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம், இதெல்லாம் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் இந்த 5 மார்க் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, இந்த 5 மார்க்கு
ஸோ இதுவும் வந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது 5 மார்க். அண்டு வேறு என்னென்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுல வந்து வேறு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ தென் வேறு எதுவும் பார்க்க வேண்டாம், ஓகேங்களா? அண்ட் இந்த எக்ஸாம் 5 3 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க், சரிங்களா? இதுவும் இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் இந்த எக்ஸாம்பிளும், ஓகேவா? எக்ஸாம்பிள் 9.27, 9.28 ரெண்டுமே பார்க்கணும். 9.29 3 மார்க், 9.30 போன வருஷம் கேட்டாங்க. ஸோ 5 மார்க்கில் கேட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 9.3 வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்களேன் இந்த செம்மும் பாருங்கள் 2 மார்க்கில் கேட்பாங்க. அண்டு வேறு எதுவும் இல்லை, இது 5 மார்க்கு, இதுவும் 5 மார்க்கு, இதுவும் 5 மார்க்கு, இதுவும் 5 மார்க். இது அட்லீஸ்ட் விட்றாதீங்க, வேறு எதுவுமே நான் பார்க்க வேணாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் போவா 9.8 போயிடலாம். 9.6 டிடெக்ஷன் ஃபார்முலா நான் சொல்கிறது மட்டும் பாருங்கள். 9.6 பொறுத்த வரைக்கும் ஆடா ஈவனா இங்கே வரைக்கும் இந்த ஃபார்முலாவை படிச்சிட்டிங்கன்னா உனக்கு முடிஞ்சு. ஆட் நம்பராக இருந்தால் இந்த ஃபார்முலா, ஈவன் நம்பராக இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஓகேவா? அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த ஃபார்முலாவை படிச்சிங்கன்னா போதும், அது காசு சைனுக்கு மாறாது, ஆடு ஈவன் தான் பார்க்கணும். ஸோ அந்த ஆடு ஈவன் என்ன அப்படிங்கிறதுனா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் இதை ரெண்டாவது பாருங்கள், சப்ஸ்டியூஷன் பார்க்க வேணாம். அண்டு என்னுடைய கருத்து என்னென்னா இந்த சமயம் பார்த்துக்கோங்க, 4 சம் 3 மார்க் கேட்பாங்க, அவ்வளோதான். 9.8 வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் எதுவும் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்குறேன் பாருங்க. 10th சம் வந்து ரொம்ப முக்கியமான 5 மார்க், 9th சம் 5 மார்க். இது வந்து நான் உடவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 7th சம் ரொம்ப ரொம்ப முக்கியம், 5 மார்க். அண்ட் அவ்வளோதான் எக்ஸைஸில். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சம் ரொம்ப முக்கியமான 5 மார்க், நம்ம விட்டுறவே கூடாது. அண்டு வேறு ஏதாவது போடணுமான்னு கேட்டால் இது ஒரு 5 மார்க் கண்டிப்பாக நம்ம பார்த்து தாகணும். இந்த பாருங்கள் இதுவும் ஒரு 5 மார்க் தான், ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க், அது பார்த்துருங்க. ஏன்னா ரொம்ப ஈஸி, ஓகேவா? இதுவும் 5 மார்க் தான், ஓகே, அவ்வளோதான். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் இந்த எக்ஸசைஸில், உங்களால் ஏதாவது பண்ண முடியும், ஓகேவா? 10th சாப்டர் வந்து விட்டுருங்க, 10.8 மட்டும் பார்த்துக்கலாம், 10.8 மட்டும் பார்த்துக்கலாம். அது நம்பர் ஆஃப் பாக்டீரியா, பாப்புலேஷன். ஸோ 4th சம், 3rd சம் வேண்டாம். அண்ட் 5th சம் இது எல்லாமே காமனான ஜென்ரலான சம். அண்டு பாருங்கள் பிரித்து பிரித்து படிங்க, அது ஜென்ரலான சம். இந்த 7, 8, 9 வந்து டெம்பரேச்சர் சம், நியூட்டன் லாவை கூலிங் சொல்லுவாங்க. 10th வந்து டேங்க், அது தனிசம். ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிளையும் நம்ம எல்லாமே படிச்சிடணும், டேங்க் சம் படிச்சிடணும். அண்ட் ஆல்சோ வந்து எக்ஸாம்பிள் 10.20 மர்டர் இன்வெஸ்டிகேஷன் படிச்சிடணும். டெம்பரேச்சர் ஒன்று தான் இருக்குது, ரேடியேட்டிவ் ஐசோட்டோ படிச்சிடணும். அண்ட் பாப்புலேஷன் ஆஃப் பாக்டீரியா 10.27 படிச்சிடணும், ஓகேவா? ஸோ அண்டு வாங்க ப்ராபபிலிட்டி போகலாம். 11th சாப்டர், 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் எக்ஸைஸ் எல்லாமே படிச்சிடணும். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க நான் எதாவது சொல்கிறேன், ஃபஸ்ட் 1, 2nd 1 எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறது என்ன இருக்குது? இதுலேருந்து வந்து 2 மார்க் கேட்பாங்க இல்லை 3 மார்க் கேட்பாங்க, அவ்வளோதான். எக்ஸாம்பிளில் வந்து ஒரு ஈஸியாக கேட்கணும், அதாவது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கணும் அப்படின்னா இந்த 11.4 வந்து கொஞ்சம் முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 11.3 வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சம், 3 மார்க், அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் கண்ணிலே பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பாருங்கள் இந்த ஃபஸ்ட் சம் வந்து 2 மார்க் தான், வேறு எதுவும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை, ஓகேவா? ஸோ அதை அச்சு 11.2 போயிடலாம். ஏன்னா வந்து 11.1 ஒன்றுமே கிடையாது, எல்லாமே 3 மார்க் 2 மார்க் தான், 3 2 மார்க் தான் கேட்பாங்க. அண்ட் 11.2 வந்து பார்த்திங்கன்னா 3 காயின் டாஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்குறாங்க இல்லைனா 3 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பார்க்கணும், 4th சம் பார்த்துருங்க, 3 மார்க்கில் கண்டிப்பாக வரும். அண்டு பார்த்திங்கன்னா 6th சம் வந்து ரொம்ப முக்கியமான 5 மார்க். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே படிச்சதுன்னு சொன்னால் 5th அண்ட் 7th ஒரே மாதிரி மாடல், தயவுசெய்து எனக்காக பார்த்துங்க. 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பட் அந்தளவுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அந்த கே சம் டப்பா சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 6 சைடட் டை அது பெரிய சம்மு கேட்டால் கேட்கலாம். அண்ட் 11.10 ரொம்ப ரொம்ப முக்கியமான பப்ளிக் கொஸ்டின், 5 மார்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் எக்ஸாம்பிளை பார்க்க வேண்டாம், நான் எக்ஸைஸ்ல எல்லாமே சொல்லிட்டேன். வேறு எதாவது இருந்தால் நான் சொல்கிறேன், இருக்கு ஒரு நிமிஷம் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 3 மார்க், இந்த 4, 2, 2 ஃபேர் கண்ட்ரி 3 மார்க், 2 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ இது தாங்க. அண்டு பிஎம்எஃப் டேபிள் கொடுத்து போடுறது வேணால் இது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம், ஓகேவா? ஸோ 5 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ இந்த எக்ஸைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், 11.3 தான் நமக்கு 5 மார்க்கே வரும். ஸோ அதுலேருந்து அதனால் அது ரொம்ப சின்ன சமமாக படிச்சு வச்சுக்கோங்க அந்த எக்ஸைஸில், ஓகேவா? சின்ன சம்னால் நான் ஃபஸ்ட்டு 1, 3 அண்ட் அட்லீஸ்ட் 6 படிச்சு வச்சுக்கோங்க. 11.15 ரொம்ப முக்கியமான 5 மார்க் நம்ம விட முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 11.3 வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க 3 மார்க்கில். அண்டு 3rd சம்மு 4th சம்மு 5th சம்மு 6th சம் பாரபட்ச பக்கமும் இந்த 4 போட்டு பார்த்து 4 ஏதோ ஒரு 5 மார்க் பப்ளிக்கில் இருக்குது, கடைசி 5 மார்க். அண்டு 11.15 பார்த்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். அண்டு 11.14 தயவு செய்து பார்த்துருங்க, இதுவும் 5 மார்க் தான். அண்டு 11.13 ஓகே விட்டுருங்க, 11.13 தேவையில்லை. அண்ட் 11.12 இதுவும் 5 மார்க் தான். ஸோ இந்த எக்ஸசைஸில் இது மட்டும் பார்த்திங்கன்னா போதும். என்ன நான் எல்லாமே சொல்கிறேங்க பார்க்குறது, சின்ன சாப்டர் நம்ம எல்லாமே தான் பார்க்கணும். காரணம் என்னென்னா அதுலேருந்து வந்து நமக்கு ஒரு 10-12 மார்க் வரப்போகுது, ஒரு 5 மார்க்கு ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து விட்டுறக்கூடாது இல்லையா?
பெரிய பெரிய சாப்டரில் விட்டுட்ருக்குறோம், அதனால் இதை விட்டுருக்குறோம். டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குங்க, இது வந்து 2 மார்க்கில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் படிக்கிறதே இல்லை, அது படிச்சுக்கோங்க. அண்டு வந்து தீரம் 2 படிக்கிறதே இல்லை யாருமே. தீரம் 12.1 12.2 கண்டிப்பாக இந்த 2 தீரம் எப்படியாவது கேட்பாங்க, ட்விஸ்ட் பண்ணியாவது கேட்பாங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க இல்லை 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்கில் வந்து வேறு ஏதாவது 3 மார்க் கேட்பாங்க. 12.2 எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வேறு எதாவது இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா 12.15 3 மார்க்கில் கேட்கலாம். பட் இந்தளவுக்கு இதை விட இம்பார்ட்டன்ட் வந்து 12.7 தான், 5 மார்க். அது இதுலேருந்து 5 மார்க் வந்தால் லக்கு தான். அண்ட் 12.8 வந்து 3 மார்க் ஜஸ்ட் வந்து ஜாயின் மீட்டு, இது வந்து ஜாயின் மீட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணி போட்டிங்கனாலே எது லார்ஜ் எது பிக்கெட் பார்த்து போட்டுருக்கு. 12.9 வந்து 5 மார்க், 12.10 5 மார்க். ஓகேவா, 12.10 பார்த்துக்கோ. எக்ஸசைஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே பார்க்கணும், 1, 2, 3, 4 இது எல்லாமே 3 மார்க் 2 மார்க். ஸோ இதெல்லாம் 2 மார்க்னா இது 2 மார்க், இது 2 மார்க், இது 2 மார்க், இது மட்டும் 3 மார்க். ஓகேவா, இந்த 5th செம் வேணால் விட்டுக்கோங்க. ஆனால் 6th 7th ஒன்றுமே இல்லை 3 மார்க்கில் டேபிள் ஃபில் பண்ணுறதானே. ஆனால் 8th 9th 10th யாருமே விட்டக்கூடாது. 8th 9th 10th வந்து கண்டிப்பாக 5 மார்க் தான். ஓகேவா, அடுத்து 2 3 டேபிளில் நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன், எல்லாமே தான் பார்க்கணும்னு சொல்லுவேன். 2 3 டேபிளில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்குங்க, ஏன்னா கப்புனா என்ன, கேப்னா என்ன, கேஷன் என்ன கற்றுக்குங்க. இதில் வந்து எல்லாமே தான் பார்க்கணும். ஆர் டைப் என்ன, 3 வேரியபிள் வந்தால் என்ன, அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ பார்த்திங்கன்னா 3 வேரியபிள் எல்லாமே பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும், எதுவுமே விடக்கூடாது. இந்த 3 பேர் 3 வேரியபிள் வந்தால் 8 ரோ 8 காலம் வரும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் வித்தவுட் ட்ரூத் டேபிள் அப்படின்னு கேட்குறாங்க, இது ஒன்றும் இந்த எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, அதை வந்து நல்லா எழுதி பாருங்க. வித்தவுட் ட்ரூத் டேபிள் வந்து ப்ராப்பர்ட்டி வச்சு யூஸ் பண்ணுறது, ஸோ அது வந்து டேரெக்டாக 5 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. ஸோ வீடியோ லென்த்தாக போயிடுச்சு, தேங்க்யூ. அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வெளியே அனுப்பிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டாப்பர்ஸ்க்கும் வந்து ஆல்ரெடி போட்டாச்சுன்னு, இது எல்லா தரப்பினருக்கும் உதவும் இந்த மாதிரி வீடியோ. ஓகேங்களா, தேங்க்யூ. அண்டு இதை மட்டும் நல்லா படிச்சுருங்க, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள்.